போய் தண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். என்ன கலை, தண்ணி பிடிக்கலையா? நேத்து பிடிச்சதே இருக்குங்கக்கா, நாளைக்கு பிடிச்சுக்கிறேன். சரி கலை, நான் வரேன். சித்தி, இன்னைக்கும் தசரா வரேன்னு சொல்லிருந்தா. அம்மா, இங்க போர் அடிக்குது, நான் மாடிக்கு போய் விளையாட போறேன். சரி கவிதா, எங்க விளையாடினாலும் ஜாக்கிரதையா விளையாடணும். காரு, பேட்டு, பாலு, பொம்மம்மா, பொம்மை. சித்தி சித்தி, பொம்மை வருது, வாங்கி கொடுங்க. இருஷாலினி, என்னென்ன இருக்குன்னு பாப்போம். ஹை, எனக்கு பிடிச்ச எல்லாமே இங்க இருக்கே. இந்த கேப் எல்லாம் எவ்வளவுங்கா? போய் விளையாடலாம் அம்மா, பொம்மை வாங்குறாங்க. கேப் கூலிங் கிளாஸ் வந்து சேர்ந்து வருமா? 50 ரூபாய். சரிங்கக்கா, இந்த பால் எவ்வளவு? 120 ரூபாமா. சரி, இந்த கேப்பும் கூலிங் கிளாஸும் கொடுங்க. சரிம்மா, பார்த்து எடுத்துக்கோ. ரெட் கலர் ஒன்னு எடுத்துக்கிறேங்கக்கா, அதுக்கப்புறம் இந்த ஹெல்லோ கலர் ஒன்னு எடுத்துக்கிறேன். சரிங்கம்மா. இந்த கார் எவ்வளவு? இது 110 ரூபாய். இந்த குட்டி வேன் மாதிரி இருக்குல்ல, இது எவ்வளவுங்கக்கா? அது 115 ரூபாமா. சரிங்கக்கா, இந்த ரெண்டுமே எடுத்துக்கிறேன். ஓகேம்மா. சித்தி, இந்த கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுங்க, ஸ்டெம்போட இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா, இந்த கிரிக்கெட் பேட் எவ்வளவு? அது அப்படியே செட்டா வரும்மா, பேட்டு, பாலு, ஸ்டெம்ப். எவ்வளவுங்கக்கா? அப்படியே செட்டு 50 ரூபாமா. தோனிக்கு வச்சிருக்கேன் பாருமா, இந்த மாதிரி வரும், ஒரு பால் கூட வரும். சரிங்கக்கா. வேற ஏதாவது கலர் இருந்தா நல்லா இருக்கும். பசங்க விடுறது இல்லம்மா, வந்த உடனே வாங்கிட்டு போயிடுறாங்க. சரி கவிதா, வினிதா, கேட்டீங்கல்ல, போய் விளையாடுங்க. நான் தான் பேட் ஆடுவேன். நாங்க ஃபர்ஸ்ட் ஆடிடுறோம், அதுக்கப்புறம் நீ ஆடு. ஏய் ஷாலினி, நீ ரெடியா? ஹா, நான் ரெடி. என்ன ரெடியா ரெடியா கேட்டுட்டே இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய், பால் அங்க அடிச்சிட்டேன், ரன் ஓட போறேன். அப்பா, நான் ஒரு ரன்னுப்பா. இப்ப பாரு, எப்படி ரன் அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அச்சுச்சோ, பேட்டு மிஸ் பண்ணிட்டேனே, இரு மறுபடியும் எப்படி அடிக்கிறேன் பாரு. அச்சுச்சோ தசரா, பால் எங்க விழுந்ததுன்னே தெரியல, எங்கேயோ ஓடிடுச்சு. ஏய், அப்பனா நான் சிக்ஸ் அடிச்சிருக்கேன். வா, முதல்ல பால தேடுவோம். இங்க தானே விழுந்துச்சு. அச்சுச்சோ, அந்த ஆன்ட்டி வீட்டு மேல விழுந்துருச்சு போல. அவங்க வேற தண்ணி எடுக்கிறதுக்கு வெளியே போனாங்க. தாலினி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, வந்துடுவாங்க அந்த ஆன்ட்டி. கீதா, உங்க வீட்டு மாடியில பால் விழுந்துருச்சு, ஷாலினி அனுப்பி எடுத்துட்டு வர சொல்றேன். சரி கலை. ஹே கவிதா, நீ போய் எடுத்துட்டு வா, மாடி மேலதான் விழுந்திருக்கும். ஷாலினி அக்கா, இங்க பாலே இல்ல. ஹே கவிதா, அந்த பக்கம் எட்டி பாரு இருக்கான்னு. ஒரு பால் இருக்கானா? அது நம்மளது இல்ல. ஒரே பறவைங்க சத்தமாவே இருக்கே. பழனியாக்கா, இங்க ஓடி வாங்க, ஒரு பறவை இங்க அடிபட்டிருக்கு, அதுக்கு ரொம்ப முடியல போல, வாங்க போய் ஹெல்ப். ஷாலினி, என்ன பறவைன்னு போய் பாத்து அதை எடுத்துட்டு வா. சரிங்க சித்தி. என்னாச்சுனே தெரியலையே பாவம். ஐ, இந்த பேர்ட் அழகா இருக்கு, ஆனா என்னாச்சோ தெரியல. சரி சரி, சீக்கிரமா வா ஷாலினி. தசரா, அதுக்கு போய் தண்ணி கொண்டு வா. சரிங்க ஆண்டி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சித்தி, இது ரொம்ப டயர்டா இருக்கு போல, அது ஏதோ அடிபட்டுடுச்சு. ஆமா ஷாலினி, அதால பறக்க முடியலன்னு நினைக்கிறேன். தசரா, சீக்கிரமா வா. இதோ வந்துட்டேன் ஆண்டி, இந்தாங்க தண்ணி. போதும் போதும், கொஞ்சமா ஊத்து. இப்ப இந்த பறவைய குடிக்க வைப்போம், அத குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும், அப்புறமா அது பறக்கும். குட்டி பறவை என்னாச்சோ? ஒன்னாகாது கவிதா, நல்ல வேலை நீ பார்த்த. சரிம்மா, நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். இப்ப பாரு, கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரென்த் வந்துருச்சா, இப்ப பறந்துரும். ஹை, ஆமாம் சித்தி, இப்ப அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஷாலினி, அதை ஏன் மடியிலேயே வச்சிருக்க? அதை கீழே இறக்கி விடு, அது பறக்க ட்ரை பண்ணுது பாரு. ஐ, பறக்க ஆரம்பிக்குது மம்மி, பறக்கும், பறக்கணும். ஏய் ஷாலினி, அது பாரு, ரோட்டுக்கெல்லாம் போயிடுச்சு, ஏதாவது வண்டி வந்துட போகுது, அதை எடுத்துட்டு வந்து அங்கேயே வச்சுக்கோங்க. ஆமாங்க சித்தி, இங்கே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஆண்டி, எங்க அப்பா தேடுவாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய் ஷாலினி, பாய் கவிதா, வினிதா.